பலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கிடைத்த நன்கொடை விவரங்கள் வெளியாகி அரசியல் கட்சிகளை ஆட்டம் காண வைத்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகளை அள்ளி வீசிய நிறுவனங்கள் பெயர்களும் வெளியாகி பல கேள்விகளுக்கு வழிவகுத்துள்ளன. இருப்பதிலேயே அதிக அளவு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்த லிஸ்டில் முதல் ஆளாக இருப்பது பிரபல லாட்டரி மன்னன் மார்டின் தான். ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் மார்டினின் லாட்டரி சாம்ராஜ்யம் அளவிட முடியாததுதான். முதலில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த மார்டினின் லாட்டரி சாம்ராஜ்யம் பின்னர் கேரளா, கர்நாடகா என விரிவடைந்து அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கொடி கட்டி பறந்தது. சில வடகிழக்கு மாநிலங்களில் அரசு அனுமதியோடு லாட்டரி விற்பனை செய்து வந்த மார்டினின் வருமானம் கோடியில் கொட்டியது. இந்தியாவை தாண்டி பூட்டான், நேபாளத்திலும் மார்டினின் பிசினஸிற்கு லிங்க் இருக்கிறது. லாட்டரி பிசினஸில் கிடைத்த வருமானத்தை சினிமா, ஹோட்டல், ரியல் எஸ்டேட், டெக்ஸ்டைல்ஸ் என முதலீடு செய்த மார்டின் மீது நில அபகரிப்பு, மோசடி என பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போலியாக லாட்டரி விற்று மோசடி செய்ததாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் மார்டின் 8 மாதங்கள் சிறையிலும் இருந்திருக்கிற. அத்தோடு லாட்டரி கிங் மார்டினுக்கு சொந்தமான நிறுவனங்களில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் பலமுறை சோதனைகளை நடத்தியிருக்கின்றன. இப்படி இருக்கையில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இருப்பதிலேயே அதிகமாக மார்டின் தான் நன்கொடை கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த 2019 முதல் 2024 வரை மட்டும் மார்டின் மொத்தமாக 1368 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுத்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இந்த காலத்தில் தலா 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 1368 தேர்தல் பத்திரங்களை மார்டினின் நிறுவனம் வாங்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனைக்குள்ளான அடுத்த சில நாட்களிலேயே மார்டினின் நிறுவனம் கோடிக்கணக்கில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுத்துள்ளது. கடந்த 2019 410 கோடி அளவிற்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக எழுந்த புகாரில் மார்டின் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த புகார் சம்பந்தமாக சென்னை, கோவை ஆகிய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனை நடத்தப்பட்ட 5 நாட்களிலேயே 100 கோடி ரூபாய் அளவிற்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதேபோல 2021 டிசம்பரில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு பிறகு 2022 ஜனவரி மாதம் அதிகபட்சமாக ஒரே மாதத்தில் 210 கோடி ரூபாய் அளவிற்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர்த்து கோடிக்கணக்கில் வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்த புகாரும் மார்டின் மீது இருக்கிறது. அத்தோடு பண மோசடி வழக்கு காரணமாக பலமுறை அமலாக்கத்துறை மார்டினின் சொத்துக்களை முடக்கியிருக்கிறது. 2021 டிசம்பரில் இருந்து 2022 ஜூலை வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 3 முறை மார்டினுக்கு சொந்தமான சுமார் 603 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பிறகும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நன்கொடை என்ற விவரங்கள் முழுமையாக வெளியாகாத நிலையிலும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை வழக்குகளில் சிக்கிய குறுகிய காலத்திலேயே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மார்டினின் நிறுவனம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையை அள்ளி வீசியுள்ளது. அத்தோடு வடகிழக்கு மாநிலங்களில் போலி லாட்டரி, லாட்டரி முறைகேடு ஆகிய வழக்குகளில் மார்டின் சிக்கியிருக்கும் நிலையில் அந்த வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் பத்திரங்கள் விவரத்தில் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் பெயர்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் நபராக லாட்டரி கிங் மார்டினின் நிறுவனம் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. குற்ற வழக்குகளில் இருந்து எளிதில் தப்பித்துக் கொள்ளவும் முறைகேடான வருமானத்திற்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்பதற்காகவும் கோடி கோடியாக மார்டின் நன்கொடையை அள்ளி வீசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. லாட்டரி மன்னன் மார்டினின் மகன் சார்லஸ் மார்டின் பாஜகவில் இருக்கும் நிலையில் மார்டினின் மனைவி லீமா ரோசும் இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். அதே போல மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.